ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா வந்து, அதாவது இந்த ஃபுல்லாக வந்து இது பண்ணாங்களா, அந்த வான்வழி, தரைவழி, கடல் வழி எல்லாத்தையும் வந்து எல்லைகளை வந்து மூடியிருக்காங்க. அதாவது வந்து குவைத் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியா, ஓமனு, பஹ்ரைனு இந்த மாதிரி வந்து எல்லா எல்லைகளையும் மூடிட்டாங்க. அந்த மூணதில் நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிட்டாங்க, அதாவது பயந்துட்டாங்க. என்னடா வந்து மறுபடியும் வந்து இந்த ஃபுல் லாக்டவுன் சொல்லுவாங்களா, மக்கள் யாரும் வெளியில் போகாமல் இந்த மாதிரி இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து பயந்துட்டாங்க. பயந்ததில் வந்து நிறையா வந்து ஒரு வதந்திகள் கிளம்ப ஆரம்பிச்சு. இதனை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அரபு, அதாவது அரபு நியூஸில் வந்து முக்கியமான நியூஸ் வந்து என்னென்னா, அதாவது வந்து ஃபுல் லாக்டவுன் கிடையாது. நீங்கள் குவைத்துக்குள்ளே எங்கே வந்தாலும் போகலாம் வரலாம், நார்மல் லைஃப் வாழலாம். ஆனால் குவைத்தை விட்டு வெளியில் நீங்கள் வந்து கடல் மூலியமாகவோ, தரை மூலியமாகவோ, அல்லது நீங்கள் வந்து விமானம் மூலியமாக எங்கேயும் போக முடியாது, வெளியிலேருந்து ஆளுங்களும் வர முடியாது, இந்த எல்லைகளை தான் மூடியிருக்காங்க. குவைத்து உள்ள வந்து ஃபுல் லாக்டவுன் கிடையாது, அதனால பயப்படாதீங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அரபு நியூஸில் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப பயந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால, சடனாக வந்து ஸ்டாப் பண்ணதுனால மக்கள் மறுபடியும் வந்து இந்த பேண்டமிக் இது வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கடா, வீட்டு தொழிலாளர்கள் வந்து இப்போதான் வந்து ஒன் பை ஒன்னா ஸ்டெப் முன்னேறி வந்து இப்போதான் வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. அதுவும் பிலிப்பைன்ஸ்லேருந்து கண்டினியூவாக வந்துகிட்டு இருந்தாங்க. 14ஆம் தேதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் வந்து வீட்டு தொழிலாளர்கள் திரும்புவதற்கான திட்டத்தை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கிறதா வந்து அல்ட்ரா நியூஸ் பேப்பரில் வந்து இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த தேதியை வந்து ஒன்றும் நிர்ணயிக்கப்படலாம், மறுபடியும் வந்து அறிவிப்பாங்க எந்த தேதியிலேருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிறத அல்ட்ரா நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நாடா வந்து, அதாவது வந்து இந்த சுகாதார அமைச்சகம் வந்து சடனாக வந்து இந்த ஒரு முடிவு எடுத்து, இந்த குவைத் நாட்டோட டிஜிசியும் வந்து சடனாக ஒரு முடிவு எடுத்து அந்த ஏர்போர்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்களே, இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அதாவது 10 மில்லியன் குவைத்து தினார் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 600 ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிருக்கு. குவைத்துக்கு இன்கமிங் பிளஸ் அவுட் கோயிங் வந்து 600 ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிருக்கு. 50,000 பயணிகள் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து இப்போ துபாய் நாட்டில் இருக்கிறவங்களோட லைஃப் என்ன கேள்விக்குறி, அதுதான் இப்போ மெயினான பிரச்சனையே. என்னென்னா வந்து அந்த துபாய் நாட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்களா குவைத்துக்கு வரத்துக்காக, சவுதிக்கு வரத்துக்காக இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப், அவங்களோட சோர்ஸ், அவங்களோட இன்கம், அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அவங்களோட இதுதான் வந்து இப்ப கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புலம்பலாவே இருக்கு எல்லா விஷயத்திலையும். என்னமோ இதை மெயினா பாதிக்க போறது என்னதான் இருந்தாலும் இந்தியன்ஸ்ங்கிறது கரெக்டா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து அதிகமான வளைகுடா நாடுகள்ல வேலை பார்க்கறது யாருன்னா வந்து இந்தியன்ஸ் தான். குவைத்தில் கூட வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு இந்தியா வேலை பார்க்கற, அதே மாதிரி சவுதியிலையும் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இந்தியா தான் இருக்கு. ஸோ இந்தியன்ஸ் தான் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா ஒரு இதா இருக்கு. ஸோ இறைவன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.